பிரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்து நம்ம நண்பர்கள் இயக்குநர்கள் எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. பட் என்ன எனக்கு வந்து யாருடைய பாராட்டுமே இப்போ காதலியே விழல. ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கேன். மக்களுடைய பாராட்டுகள் வந்தால் தான் அது வெற்றி அடையும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதே மாதிரி தான் எனக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி எல்லாம் இங்கே இருக்கிறவங்க பாராட்டுறது மட்டும் அப்படின்னா பொய் ஆகிடுமா அப்படின்னு அப்படி இல்லை. அது பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, இன்றைக்கி எல்லா பர்சன்டேஜும் ஜாஸ்தியாக தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் நல்ல பாராட்டுகளுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிட்டு அப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி ஆண்டவன் வழி நிஜமாகவே எல்லாருடைய பாராட்டுக்கு என்னுடைய நன்றி. எல்லா பாராட்டுக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ. நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வந்து ஹிட் லிஸ்ட் படம், அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண கேஸ் ரவிக்குமாருக்கும் இல்லை எங்களுக்காக நடித்து கொடுத்த சரத்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி. பையன் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, டைரக்டர்ஸ் சூரிய கதிர் அண்டு கார்த்திக்கு, அவங்களுக்கும் நன்றி. ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு டைரக்டராக நான் படம் பார்க்கும்போது பையனுடைய பர்ஃபாமன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லாமல் நல்ல மெச்சூர்டாக பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதான் அவன்ட்டையும் சொன்னேன். இன்றைக்கி எல்லோரும் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி இந்த படம் வந்து பார்த்ததுக்கு. நாளைக்கு தேட்டரில் ரவிக்குமார் சொன்ன மாதிரி நாளைக்கு தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். ஆடியன்ஸுடைய ரிப்போர்ட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவங்க ஆடியன்ஸுடைய ரிப்போர்ட்டுக்காக நான் வெயிட்டிங், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். நானும் கிட்டத்தட்ட ஒரு அப்பாவாக நான் படிக்கும்போது கூட நான் பரீட்சை எழுதிட்டு பயப்படல, அவன் பரீட்சை எழுதும்போதும் நான் பயப்படல. ஏன்னா பரீட்சைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவன் படிப்பான், ஆனால் நான் 95% மேலே வாங்கிடுவான். 10th மேத்ஸ்லலாம் சென்டம் வாங்கினான். அந்த மாதிரி நல்ல பிரில்லியன் ஸ்டூடெண்ட் அவன். அதனால் நான் கவலையே படல. டிகிரி முடிக்கிற வரைக்கும் 95% பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவன், 95% மேலே மார்க் வாங்கினான். அப்போல்லாம் நான் பயப்படல, எமோஷனல் ஆகலை. இப்போ ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். நாளைக்கு படம் சக்ஸஸ் ஆகட்டும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அதான் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், அதுக்கு எல்லாம் சேரன், எல்லோரும் எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க. விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும் இந்த படத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே இம்மிடியேட்டாக எனக்கு அது ரெண்டு பேரும் வந்து எனக்கு கேட்கும் போது உடனடியாக நடித்தேன். எனக்கு வந்து முதல்லருந்தே நான் வந்து பார்த்துட்டு இருந்தது விஜயோட பர்ஃபாமன்ஸ் தான். ஒவ்வொரு சீனை நடிக்கும் போதும் இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர் தான் சொல்லணும். ஏன்னா அதிகமாக கதைக்குள்ளே போகாட்டி கூட ஃபஸ்ட் டைம் வந்து டு டேக் அப் சச் அ சேலஞ்சிங் ரோல் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஒரு ஆக்டருக்குள்ளே எல்லா இமோஷன்ஸும் கலந்து விஜயில் கொடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கதான். கடைசியில் ஆனால் தான் அந்த டைரக்டர் கார்த்திகேயன் சூர்யாவுக்கும் கார்த்திகேயன் சொன்னேன் அந்த குட் ஆக்டர்னு சொல்ல வச்சது என்னுடைய பங்கு அதில் இருக்குது. அதில் அந்த இது வந்து அந்த அளவுக்கு இஸ் பர்ஃபாமன்ஸ் இஸ் வெரி குட். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் சொன்னாங்க அவங்க எல்லா இயக்குநரும் இங்கே சொல்லும்போது ஒரு முதல் படத்தில் நடித்த மாதிரி இல்லை விஜய். தட் இஸ் உண்மை ஃபேக்ட். ஏன்னா இங்கே விஜய் இருக்காங்க, மற்ற இயக்குநர்களாக இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே இஸ் டன் கிரேட் ஜாப். இஸ் கான் டு ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்காரு, கற்றுக்கொண்டு வந்திருக்கிறான்னு தான் சொல்லணும். அவனுடைய மென்டர்ஸ் ஓவர் இஸ் ரியலி ட்ரெயின்டும் வெல், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு விஜய் வில் கோ அ டிஸ்டன்ஸ். ஏன்னா எங்களுக்கு எல்லோரும் ஒரே ஒருத்தர் தான், இயக்கங்கள்லாம் தனியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இளம் கதாநாயகனுக்கு ஒரு கட்டிப்பிடிக்க ஒரு கதாநாயகன் இல்லையன்ற வருத்தம் எல்லாருக்கும் இல்லை, எங்களுக்கு இல்லைங்க. அவருக்கு இருந்திருக்கும்னு சொல்லி இயக்கங்கள் சொன்னதை நான் சொல்லியிருந்தேன், பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா அதனால் ஒன்று ரவிக்குமார் சார் உடனே சொல்லிட்டாங்க. அடுத்த படத்தில் இருக்கிற இயக்குநர்கள்லாம் கதாநாயகனோடு சேர்ந்து பாடல் காட்சிகள் நடிக்கிறதுக்கு அவருக்கு திறமை இருப்பதை நீங்கள் சுட்டி காட்டுவதற்காக அது எல்லா இதுவும் திறமை இருக்குது. இந்த படம் ஹிட்லிஸ்ட் வந்து சூர்யா அண்ட் கார்த்திக் அண்ட் அஃப்கோர்ஸ் கேமராமேன் அங்கே இருக்காங்க சத்யா. இதெல்லாமே ஒரு பெரிய டீம் எஃபர்ட்டு, டீம் ஒர்க் ரியலி வின்ஸ். ரவிக்குமார் சாருக்கு வந்து இந்த படம் வந்து ஏதோ டென்ஷன் இருக்க மாதிரி இருக்காங்க, ஒன்றும் டென்ஷனே படாதீங்க சார் இல்லையா. அதனால் நிச்சயமாக வந்து வெற்றி படமாக தான் அமையும். அண்ட் வெரி குட் சோஷியல் மெசேஜஸ் சார். அதிகமாக அந்த கதையை பற்றி சொல்லக்கூடாது. அப்புறம் தீபிகா படுகோனை எப்போ வராங்க, கத்திரிக்கணக்கு எப்போ எப்போ வராங்களோ சொல்லிடாது வெளியே. ஒரு சாரி வேறு படத்தை பற்றி பேசுகிறேன் நான். இதில் போய் இருக்காங்கன்னு நினச்சிலாம் வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் ஆனால் நீங்கள் இந்த ரோல் பண்ணது ஒரு பெரிய சிறப்பு சார். தேங்க்யூ. தேங்க்யூக்காக, டைரக்டருக்காக இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவர் கூட ஒரு ஈக்குவல் ரோல் கூட கிடையாது. ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் தான், ஆனால் ரொம்ப ஏன்னா ஒரு உங்க ரெண்டு தான் பெரிய பெரிய உச்சத்துக்கு நான் கொண்டு போனவங்க.
ஸோ இந்த மாதிரி இயக்குநர்களை அனைவரும் வந்து ஒரு நாள் வந்து கேட்கும்போது படம் நடித்து கொடுக்குறதோ ஒரு சீனில் வர சொன்னால் கூட நடிக்கிறது தான் என்னை போல் ஒரு கதாநாயகளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் நான் நினச்சிக்கிறேன். தட் ஷுட் பி த திங். ஏன்னா விஜய் ரொம்ப நல்லா நடிச்சு, இவங்க அவங்க சிஸ்டர் நடித்தவங்க அவங்க பிரமாதம் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சூர்யா அண்ட் கார்த்திக் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் த கேமராமேன் அண்ட் சத்யா, யூ டன் அ கிரேட் ஜாப். நன்றி. இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். கிளைமேக்ஸை சொல்லாதீங்க, ஏன்னா கிளைமேக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அதை ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் சோஷியல் மெசேஜ் வாட் இஸ் ஹேப்பன் டியூரிங் பீரியட் இன் அவர் யூனிவர்ஸ்னே சொல்லணும். அதனால் படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். வெற்றி படமாக உருவாக்குவது உங்கள் கையில். நன்றி. தேங்க்யூ ரவிக்குமார் சார் டேக்கிங் மீ திஸ் டீம். தேங்க்யூ. ஹீரோவிலேருந்து கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து சரஸ்ஜியிலேருந்து ஒவ்வொருத்தரையும் நானும் பாராட்டணும். அது வந்து இன்னொரு மீட்டிங்கில் சக்சஸ் மீட்டிங்காக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அங்க நான் பாராட்டுறேன் எல்லாரையும். வணக்கம் எல்லாருக்கும். இது ஆக்சுவலாக என்னோட டைரக்டர் அவங்களோட டைரக்டருக்காக தயாரித்த படம். அதாவது அவங்க டைரக்டரோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஹீரோவாக நிப்பாட்டணுன்றக்காக பண்ண ஒரு ஹிட் லிஸ்ட் இந்த படம். கண்டிப்பாக அந்த ஹிட் லிஸ்ட்டாக தான் இந்த படம் இருக்குது. இது இந்த படம் வெற்றி அடையணுன்றது எங்கள் குடும்பத்தில், அதாவது எங்கள் டைரக்டரோட குடும்பத்தில் எல்லாருக்குமான ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் டைரக்டரோட அப்பா அதாவது விக்ரமன் சார் அவரோட பையனை இந்த உலகத்தில் இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய ஹீரோவை பார்க்கணும், பெரிய ஹீரோவை உருவாக்கணுன்றதுக்காக இந்த திரைப்படம் பண்ணியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷனாக இருந்தால் கூட, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தால் கூட, இவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் வேணும். அந்த பொட்டன்ஷியல் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக தெரியுது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா புலப்படமான டவுட் வர்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டைரக்டர்ஸ் நல்லா வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி இது குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ண முடியுமானா, உங்களுக்கான ஒரு அழகான சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். ஃபேமிலியோடு உட்காந்து ஒவ்வொருத்தரும் தன் அப்பாவை எவ்வளோ நேசிப்போமோ நானும் இவரும் எல்லாருமே அது மாதிரி இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு இல்லை உங்கள் அப்பா பண்ணுறதுக்கு ஒரு காட்சிகள் இருக்குது. ஸோ ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு த்ரில்லர் மட்டும் கிடையாது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் எமோஷனலாக உள்ள த்ரில்லர். ஸோ எல்லோரும் பாருங்கள். டைரக்டர்ஸ் வந்து புதுசாக ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய லைஃப். ஆனால் அவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, ஏன்னா எங்கள் டைரக்டரோட இருந்து பழக்கப்பட்டு அனுபவப்பட்டவங்க, அதனால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இது ஒரு நல்ல திருப்புமுனையாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் புரியல எனக்கு. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து முடிக்கும் போது எங்கேயோ இந்த படம் இருக்குது, ஏன்னா எதுவுமே கெஸ் பண்ண முடியல, யாருன்னு தெரியல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ சீன் பை சீன் எங்கேஜ் பண்ணிட்டே இருக்குது அந்த படம். அந்த சீன் பை சீன் எங்கேஜ் பண்ணுறது எங்கே இவர் வந்து ஹீரோவாக டைரக்டர்ஸ் முன்னாடி நிப்பாட்டவே இல்லை, உடனே இவர் அடிச்சிடல, உடனே இவர் பாஞ்சி சண்டை போடல, அடி வாங்கி வாங்கி ஒரு இடத்துல முடியாமல் அதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்காரு. ஒரு கோழியை கட் பண்ணுற அந்த எமோஷன் வந்து சூப்பர் சார், ரொம்ப அருமையாக இருந்தது. அதுதான் இந்த படத்துக்கான சென்டர் த்ரெட். ஒரு கோழியை ஒருத்தனை அடிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நீங்கள் விக்ரமன் சார் படங்களை வந்து ஃபேமிலியோட பார்த்துருப்பீங்க, எங்கள் டேரக்டரோட படத்தை ஃபேமிலியோட பார்த்துருப்பீங்க, என்னோட படத்தை ஃபேமிலியோட பார்த்துருக்கீங்க. இந்த படத்தையும் ஃபேமிலியோட பார்த்து இவரை என்கரேஜ் பண்ணுங்கள், இந்த டைரக்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹிட் லிஸ்ட் இந்த படம் வந்து தமிழ், நான் பேசும்போது தான் நீ சவுண்ட் கொடுக்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹிட் லிஸ்ட் இந்த படம் வந்து தமிழ் திரையில் ஒட்டுமொத்த இயக்குநர்களும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும்ன்ற ஆசையும் ஆர்வத்தும் இருக்காங்க. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் கே.எஸ். ரவிக்குமார் சார் மிகப்பெரிய பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அதே மாதிரி விக்ரம் சார் ரொம்ப அற்புதமான அருமையான வெற்றி படம் கொடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியை ஒரு சிஸ்டத்தில் அப்படி தூக்கி நிறுத்தினவங்க. இன்றைக்கி கே.எஸ். ரவிக்குமார் தயாரிப்பில் எங்கள் டைரக்டர் விக்ரம் சார் பையன் விஜய் கனிஷ்கா ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அதனால் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை. அதுக்கான முழு தகுதி இந்த படத்துக்கு, ஆக்ஷன், சென்டிமெண்ட், த்ரில்லர் எல்லாம் கலந்த ஒரு ஒரு விறுவிறுப்பான ஒரு படம். ஒரு படத்துக்கு நல்ல ஒரு இன்ட்ரோலும் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இருந்தாலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். இந்த படத்தை வரைக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட் வந்து சமீபத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு பாத்திராத ஒரு இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு வெளியே வரும்போது அடுத்து என்ன நடக்க போகுங்கிற ஒரு
ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அது மாதிரி கிளைமேக்ஸ் யாரும் கடிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ், ரெண்டு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதை விட திரைக்கதை, கிளாஸ் பார்க்கல ஒரு சென்டிமெண்ட்டு, ஃபாதர் சென்டிமெண்ட்டு, இது எல்லாமே படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப பக்குவமாக இருக்குது. அப்புறம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நட்புக்காக பண்ண படம் ஒரு ஹீரோ பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படம் உண்மையிலேயே ஒரு நட்புக்காக பண்ண படம்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு கே எஸ் ரவிக்குமார் சார், கே எஸ் ரவிக்குமார் சாருக்காகவும் விக்ரம் சாருக்காகவும் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. அவரோட பங்களிப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு பெரும் துணையாக இருக்குது. ரொம்ப ஒரு அவர் ஆக்ஷன் ஹீரோ தான், ஆனால் இதில் ஒரு செட்டில்டாக வேறு ஒரு வகையான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சுக்ரம் சார் இருக்கார், கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்கார். ஃபஸ்ட்டு படத்துக்கு ஹீரோ மாதிரியே தெரில, அவ்வளோ ஒரு ஆக்டிங் எங்கெங்கே எந்தளவுக்கு ஆக்டிங் கொடுக்குமோ அந்தளவுக்கு கொடுத்து ஒரு புது மாதிரியே தெரியாமல் நல்ல அனுபவமுள்ள ஒரு ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் ரீ ரெக்கார்டிங் சத்யாசெல்லாம் ஐயோ மிரட்டிட்டார். படம் கேமராமேன் மேக்கிங் ரீ ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் ப்ளே எதுலுமே எந்தளவுக்கு இந்த படத்தில் குறையில்லை. மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இந்த படம் முழு தகுதியுள்ள படம். அட்லீஸ்ட் படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களும் அந்த வரவேற்பும் நான் கொடுக்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் வந்து கிடச்சிருக்கு, அந்த மாதிரி தான் நான் சொல்லணும். அண்டு விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உயிர் கொடுத்தது அவங்க அப்பா. இன்றைக்கி வந்து இந்த விஜய்க்கு எல்லோரும் சேர்ந்து உயிர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து முக்கியமாக சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்களுக்கு வந்து, அவர் எப்படி அழகாக வந்து கூட ட்ராவல் பண்ணி கனிஷ்காவை வந்து கை தூக்கி விட்டுருக்கிறாருங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த இது ரொம்ப பெக்குலியரான கதை. முதல்ல இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரிலீஃப் வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் லவ் ட்ராக் எதுவுமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த ரைட்டருக்கும் கதாசிரியருக்கும் இயக்குநர்களுக்கும் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக வந்து அதை வந்து ஒரு வடிவமைச்சிருக்கிறாங்க. அண்டு இதுக்கு வந்து ஒரு ஷட்லான ஒரு புதுமையான ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து தேவைப்படுது. அதை நம்ம சி சத்யா வந்து ரொம்ப அழகாக ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கிறார். அது இது வந்து ரவிக்குமார் சாருக்கு வந்து வெற்றி படம் கொடுக்கறது வந்து புதுசே கிடையாது. விக்ரமன் சாருக்கும் அது வந்து புதுசே கிடையாது. ஆனால் கனிஷ்காவுக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு. இந்த அனுபவம் ரொம்ப புதுசு. இந்த படம் வாயிலாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமும் ஒரு புது டர்னிங் பாயிண்ட்டும் தமிழ் சினிமாவை வந்து எப்படி கொண்டு போகலாங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணமாக இந்த படம் இருக்குது. திருப்பி இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வணக்கம். விஜயகணிஷ்கா கொஞ்சம் கூச்சமாக இருக்குது எனக்கு. விக்ரம் சாருடைய சன் விஜயகணிஷ்கா, அவர் நடிச்சிருக்க அந்த ஹிட்லிஸ்ட் படம் ரொம்ப நம்ப நல்லா இருக்குது. நிறைய டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இந்த கதையில் இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு பலம் இந்த கதைக்கு. அஃப்கோர்ஸ் கே எஸ் ரவிக்குமார் சாருடைய அசிஸ்டன்ஸு கார்த்திகேயன் சூரிய கதிர் ரெண்டு பேரும் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து என்னென்னா சொல்லப்போனால் கண்டிப்பாக ஸ்கிரிப்டில் வந்து ரவிக்குமார் சார் விக்ரம சார்லாம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அது நல்லாவே தெரியுது. நிறைய ஸ்க்ரீன்பிளே நிறைய இடத்துல தெரியுது. ரொம்ப நல்லாவே ஒரு ஸ்க்ரீன்பிளே இந்த கதையில் இருக்குது. ஒரு சைக்கோ த்ரில்லராக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பழி வாங்குகிற கதையாக எடுத்துக்கலாம். அப்படி பல ஆங்கிளில் இந்த கதை திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லப்போனால் ஒரு புதுமுகத்துக்கான ஒரு எந்த விதமான ஒரு பயமோ பதட்டமோ இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ இல்லாமல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த கதையில். குறிப்பாக இதில் வந்து சரத்குமார் சார் வந்து பண்ணியிருக்க கேரக்டர் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, கிளைமேக்ஸில் வந்து அவர் பேசக்கூடிய அந்த செட்டில்டு டைலாக்கு எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்தது. குறிப்பாக படத்துடைய கிளைமேக்ஸில் நடக்கிற ட்விஸ்ட்டு வந்து உண்மையிலே எதிர்பாராத விஷயமா இருந்தது. அதை படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு திரைக்கதையோடு சேர்ந்த ஒரு இயக்கத்தை வந்து டைரக்டர் சார் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. சூரிய கதிர் கார்த்திகன் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா தன்னுடைய குருக்கு விக்ரமன் சாருக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் இந்த படத்தை வந்து அவருடைய பையனாக நினச்சி விஜய் கணிஷ்கா வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். குறிப்பாக மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும், நான் அந்த படத்தில் ரொம்ப வியந்த ஆர்ஆர் வந்து என்னென்னா அந்த சிலிண்டர் டயத்தில் பிரீத்திங் வச்சு ஒரு ஆர்ஆர் போட்டிருப்பார். அது ரொம்ப ஹேட்ஸ் அப். அந்த ஆர்ஆர் வந்து ரொம்ப அழகாக அந்த ப்ரீத்திங் வச்சு போட்டிருந்தார். அதே சமயத்தில் அந்த சிலிண்டர் வந்து செட்டில் ஆகும்போது அந்த ப்ரீத்திங் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தார்.
இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் அந்த படத்தில் நிறைய இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் த டீம், வாழ்த்துக்கள். சமயம் நோட் பண்ணி, ஹிட்லிஸ்ட் டீமுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது படம். கனிஷ்கா வந்து ராக் ஸ்டார் ஆவார், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வெரி வெரி நிறைய சர்ப்ரைசஸோடு ஒரு ஒரு ஃப்ரேமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரத்குமார் சார் சொல்லவே வேண்டாம், அவர் வந்து ரவிக்குமார் சாருக்கும் விக்ரமன் சாருக்கும் இதை விட பெஸ்ட்டாக ஒரு அழகான ஒரு கான்ட்ரிபியூஷனை அவர் சன் வழியாக பண்ண முடியாது. பிரில்லியன்ட் ஃபிலிம், எவ்ரி திங் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்டு இந்த பையன் மார்க் இஸ் கோயிங் டு ராக் த தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல் த பெஸ்ட். ஹிட்லிஸ்ட் வந்து டெஃபினட்டாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற படங்களில் நம்பர் ஒன், இந்த ஃபஸ்ட் வில் பி ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டாக வரப்போகுது. இதனுடைய தயாரிப்பாளர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி அவரோட பிறந்த நாளும் கூட. மிஸ்டர் ரவிக்குமாரும் சரத்குமார் சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து விக்ரமனுக்காகவும் விக்ரமனுடைய புதல்வருக்காகவும் இந்த படத்தை மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. புதிய இயக்குனர் ரவிக்குமாரோட அசிஸ்டண்ட்டு அவருக்கு எனது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவ்வளவு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே நான் இந்த வருஷம் பார்த்த படங்களில் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் த காஸ் ஆஃப் த மூவி இஸ் த பேஸ் நாட் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வர்ற அப்பா பாட்டு ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாலாட்டு பாட்டாக அமையும். டெஃபினட்டாக விஜய் கனிஷ்கா வில் பி தி பிக்கஸ்ட் ஹீரோ ஆஃப் திஸ் இயர். மேன்மேலும் மிகப்பெரிய வெற்றி படங்களை இவர் வந்து எங்கள் திரைப்பட இயக்குனர் சங்கத்தோட புள்ளவர், அவர் தனி ஆள் கிடையாது. ஸோ நம்ம சங்க தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்து. இசையமைப்பாளர் எங்கே நம்ம சத்யா, வாங்க வாங்க. அதாவது ரெண்டு பாட்டுனாலும் ரொம்ப முத்தான பாட்டு, ஒரு பிட்டு சாங்கு அப்படி இப்படி போட்டிருக்கீங்க. இந்த ரீ ரெக்கார்டிங் ஆஃப் திஸ் மூவி இஸ் வெரி வெரி ஹைலி நோட்டபிள். ஏன்னா ரொம்ப எமோஷனை கிரியேட் பண்ணுது, ரொம்ப அப்படியே மிஸ்லீட் பண்ணுது. நம்ம இவ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறோம், நான் முதல்ல சரத்குமார் சார் தான் வில்லனாக இருப்போம், அப்புறம் டபுள் ஆக்டிங்கோ இப்படியெல்லாம் திங்க் பண்ணோம். ஒரு ஒரு கதையை வந்து மாற்றி மாற்றி திங்க் பண்ண வைக்கிற ஒரு மியூசிக்கை வந்து ரொம்ப அப்படியே கைடிங்காக இருந்தது. ஒரு இந்த ஸ்க்ரீன் பிளேயை அப்படியே ட்ரிக்கியாக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு உங்களுடைய மியூசிக். ஸோ இந்த படம் எல்லா விதத்துலேயும் ஒளிப்பதிவும் சரி எடிட்டிங்கும் சரி எக்ஸலண்ட். டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பது இப்போவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா படம் பார்த்தவங்க எல்லாம் ஏதோ பேசணுன்ட்டு எல்லாமே க்யூவில் நிற்கிறாங்க. நான் வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.